கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தமிழகம் முழுவதும் வங்கிகள் இயங்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வங்கிகள் காலை 10 மணிக்கு திறக்கப்பட்டன. பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே வங்கிகள் செயல்படும். ஏடிஎம் மையங்கள் தடையில்லாமல் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு வாடிக்கையாளர்கள் முடிந்த அளவு வருவதை தவிர்த்து டிஜிட்டல் வங்கி சேவை தளத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சித்ரா பௌர்ணமி நாளான இன்று தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டத்தில் உள்ள வள்ளல் அதியமான் ஔவையார் திருவுருவச் சிலைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் பங்கேற்றனர். மொழி வளர்ப்புக்கு பாடுபட்ட அறிஞர்கள், விடுதலைப் போராட்ட தியாகிகள் ஆகியோரை பெருமைப்படுத்துவதற்கு மணி மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அரசு சார்பில் கொண்டாடப்படும் திட்டத்தையொட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா சிகிச்சைக்கு கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராம்தாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் வசதிகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பணியில் இருக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்த பணி காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த நிலையை தவிர்க்க கூடுதல் மருத்துவர்கள் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு தமது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அதில் ஆக்சிஜன் தயாரிப்பு பணியை தொடங்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஈட்டிய ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் பிரச்சினையை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் திறந்து செயல்படுவதற்கு முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் இதனை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு பயணிகளுக்கு இன்றிலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. சென்னையிலிருந்து அந்தமான் உள்ளிட்ட 6 வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளிநாட்டு பயணிகளுக்கு மட்டுமே மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம் என்ற நிலையில் இருந்து தற்போது அந்தமான், ஒடிசா, ராஜஸ்தான், மணிப்பூர், மேற்குவங்கம், குஜராத் மாநிலங்களுக்கான பயணிகளுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சாமி தரிசனம் செய்ய வந்த ஏராளமான மக்கள் மலை அடிவாரத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டனர். கொரோனா தொற்று காரணமாக தமிழக அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகளில் கோவில்களுக்குள் சென்று வழிபடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பழனி கோவிலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் மலை அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 20 மாவட்டங்களில் 3ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு மையங்களில் வாக்காளர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் உத்தரப்பிரதேச அரசு தேவையான முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. சென்னை மாநகரில் உரிமம் பெற்ற கிளப்புகள் மற்றும் ஓட்டல்களில் இயங்கி வரும் மது பார்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார்.